மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா. நீங்க பாத்துட்டு இருக்க நிகழ்ச்சி நல்ல நேரம் வந்தாச்சு. வழக்கமா நம்ம ஷோல ராசி பலன் பத்தி பாத்துட்டு இருக்கோம். அவ்வகையில இன்றைய ராசி பலன்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்து இருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி சுவாமிஜி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைய நாள் எப்படி இருக்கு? இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 13ஆம் தேதி சுபகிருதவரிடம் ஆடி 28. எப்பயுமே நான் சொன்னேன், அன்றைக்கி ஆடி 18 மாதிரியே ஆடி 28 ரொம்ப விசேஷமான நாள். இதெல்லாம் தமிழர்கள் பண்டிகை, தயவுசெய்து இதெல்லாம் கொண்டாடுங்க. நமது நாட்டார் குல வழிபாடு, நாட்டார் குல தெய்வ வழிபாடுகளும் அது குறைஞ்சிட்டே வராமல் அந்த ஃப்ரீக்குவென்சிலே மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. இப்போ இந்த முளப்பாரி எடுத்தாங்க, இந்த ஆடி மாத இது எல்லா மாரியம்மன் கோயில்கள்லையும், அதில் பார்த்திங்கன்னா ஆடி தபசு இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திராவிட நம்மளுடைய நம்ம மக்கள் இருக்காங்களே, இந்த தமிழ் மக்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து மதுரை வீரனுக்கு மேலே இப்படி தூக்கிட்டு போவாங்க. தரையில் பார்த்திங்கன்னா தெரியும், மதுரை வீரனுக்கு இது மாதிரி மாரியம்மன் காளியம்மன் வழிபாடுகள் எல்லாம் எப்பொழுது வரை இருக்கிறதோ அப்பொழுது வரை நமது தமிழ்நாடு தனிச்சிறப்பான ஒரு நாடாக இருக்கும். அதனால் இதெல்லாம் விட்டுறாதீங்க. ஆடி 18 ஆடி 28லாம் நதிக்கரைகளில் சென்று மேட்டூர் மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மஞ்சள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கொட்டுவாங்க. அந்த இதில் ஆற்றுல கொட்டிட்டு கற்பூரை ஏற்றி வழிபட்டு வருவாங்க. மேட்டூர் சரி, நதிக்கரைகள் எல்லாமே பூம்புகார் திருச்சி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் காவிரி தாயை இத்தனை பெருசாக கொண்டாடக்கூடிய ஒரு ஆள் நம்மளால் தான். ஒரு நதிக்கு என்ன இத்தனை சிறப்பு என்றால் அது நதிக்கான சிறப்பு நதிக்கரையில் தொடங்கிய நமது நாகரிகத்திற்கான சிறப்பு. அதனால நதிகளையே தெய்வங்களா வழிபடுறவங்க நம்ம பாருங்க, இன்றைய நாள் நதிகளை சென்று வணங்குதல் சிறப்பு. இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 to 11:00 வரைக்கும் நல்ல நேரம். மாலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4:45 to 5:45 வரைக்கும் நல்ல நேரம். இன்றைய ராகு பார்த்திங்கன்னா 9:00 to 10:30 இருக்கும் ராகு தசை, ராகு காலம். குளிகன் வந்து பார்த்திங்கன்னா 6:00 to 7:30 AM வரைக்கும் இருக்குது. யமகண்டம் 1:30 to 3:00 வரைக்கும் யமகண்டம். இதில் என்னென்னா அதிகாலை 3:59 வரைக்கும் பிரதமை, அப்புறமா பார்த்திங்கன்னா தித்தியை, அதே மாதிரி அதிகாலை 4:15 வரைக்கும் அபிட்டம், பிறகு சதயம் நட்சத்திரம். ஸோ இன்றைக்கி அமிர்தாதி யோகம் பார்த்திங்கன்னா காலைல 6:30 வரைக்கும் சித்த யோகம், அப்புறமா அமிர்த யோகம். இன்றைய நட்சத்திரம் இன்றைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம், அதை நான் சொல்லியிருந்தேன். சந்திரன் வந்து 8 அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது என்று. இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஆடி 28 அப்படிங்கிற ஒரு சிறப்பு தான், நதிகளுக்கான சிறப்பு. நதிக்கரைகளில் நாம் நின்று நமது முன்னோர்களை நினைத்து வழிபடும் ஒரு சிறந்த நாளுக்கான சிறப்பு, மற்றபடி நார்மலான நாள். இன்றைய நாளை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க, அதை தொடர்ந்து ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். ராசி பலனை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு எனக்கு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஏன்னா ராசியில் வந்து ராகு இருக்கார், 11 சந்திரன் இருக்கார், அதனால் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். இன்று துணிச்சலாக நீங்கள் எதை பண்ணாலும் உங்களுக்கு நற்செய்தி தான் வந்து சேரும். பட் பண விஷயங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் பண்ணுற முயற்சிகள்லாம் செயல்களில் மட்டுமே இருக்கட்டும். சிறப்பான நாள். ரிசபராசிக்காரருக்கு ராசிலேயே செவ்வாய் இருக்கார், செவ்வாய் 12 கூடிய விரையாதிபதி, அது ஒன்று. அதே மாதிரி 3ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க. இது 4 கூடையவன் தனக்கு 12 இருப்பதால் உயர்கல்வி உயர் பதவி போன்ற எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, சில பேர் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் எழுதுவீங்க, ஆஃபீஸில் இன்டர்னல் ப்ரொமோஷனுக்கு எக்ஸாம் எழுதுவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வழிபட்டு போகணும். சுக்கர பகவானை வழிபட்டு கொண்டு அந்த எக்ஸாம் போயிட்டு எழுதுவது சிறப்பு. எக்ஸாமில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆனால் 10 சந்திரன் இருப்பதால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலேடாக நாளைக்கு வரைக்கும் இதுக்கான டைம் இருக்குது. ஸோ சந்திரன் வந்து மீனத்துக்கு வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். படிச்சுட்டு போங்க, அதே மாதிரி லக்ஷ்மியை வணங்கிட்டு போங்க.
ஓகே சாமிஜி, மிதுனம் கினிக்கு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் தினமும் சொல்வதுதான், அஷ்டம சனி கஷ்டங்களை தான் தரும். அஷ்டம சனி இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்க, ரெண்டு கோடியில் ஒன்பதுல இருக்கிறதுனால தனாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான சூப்பரான நாள். ஆனால் வந்து உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, சனி பத்தாம் வீட்டை பார்த்துறாரு. சனி பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால தொழிலில் தொய்வு ஏற்படும். வேலைக்கு போக வேண்டாம், வீட்லேயே இருக்கலாம், அல்லது வந்து தொழில் செய்கிற தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் செய்யலாம், இது போன்ற எண்ணங்கள்லாம் வருது. எதுக்காக என்றால் உங்கள் வேலையை புடுங்கிறதுக்காக, சரியா? அதனால் எந்த திங்கிங்கும் இருக்கக்கூடாது. எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில் தொடர்ந்து நிலைத்து நீடித்திருங்கள். அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் நடக்கும். ஓகே சாமி, மிதுனம் ராசியை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து கடகத்துக்கு இங்கே எப்படி இருக்கு? கடகத்தில் சூரியனும் சுக்கரனும் உடம்புலேயே இருக்காங்க. கடகத்தில் ரெண்டு கூடிய சூரியன் சுக்கரனோட சேர்ந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல அந்த உடம்புலேயே இருக்காரு. சுக்கரன் வந்து பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசனை திரவியங்கள், ஆடம்பர பொருட்கள் மாதிரி விஷயத்தை பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்பா மாதிரி, அது மாதிரி நீங்கள் அந்த சலூன் கடை மாதிரிலாம் வச்சுருக்கவங்க, ரியல் எஸ்டேட், இது கார் வச்சு ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட்னு கூட சொல்ல முடியாது, கார் தான் முக்கியமாக வச்சு ட்ராவல்ஸ் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கு பண விஷயங்களில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். நாளை மறுநாளுக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும். ஓகே சாமி, சிம்மம்க்கு எனக்கு எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்கு ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு ஏழில் சந்திரன், சிம்மத்துக்கு ஏழில் சந்திரன், ஏழாம் இடமாகப்பட்ட உங்களுடைய மனைவி மற்றும் காதல் ஸ்தானத்தில் வந்து சந்திரன் இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்கள் இன்று சிறப்பாக காதல் விஷயங்கள்லையும் அதே மாதிரி மனைவி விஷயங்களிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தோடு, ஃபேமிலியோட, உங்கள் மனைவி கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவரோடு சேர்ந்து நீங்கள் வெளியே போவீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. இன்றைய நாள் சிறப்பானதாக. சிம்மத்துக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சுவாமிஜி. கன்னிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது? கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழில் குரு, எட்டில் ராகு, ரெண்டில் கேது, எட்டில் ராகு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான காலசர்ப்ப தோஷம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார். கன்னியா ராசிக்காரர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். ஐந்தாம் இடத்துல வந்து சனி வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஐந்தில் சனி ஆட்சிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து விஷயங்களில் ஏதாவது வழக்கு இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். ஓகே சாமி, துலாமுக்கு எனக்கு எப்படி இருக்க போகுது? துலா ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் சொல்வது தான், தினமும் சொல்லிக்கோங்க, வேலை விட்டு போகிறேன், வேலை விட்டு போகிறேன், நான் வேலை விட்டு போயிடுவேன், டெய்லி சொல்லுங்கள், அப்படி சொல்லிகிட்டே இருங்க, அதுதான் அதுக்கான பரிகார தோஷம். ராசிலேயே கேது, ஏழில் ராகு என்பதால் உணவே விஷமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சூரியனுடைய பாதகாதிபதி சூரியனுடைய வீட்டில் புதன் இருக்கார். அதே மாதிரி பத்துக்குடைய சந்திரன் பார்த்தேன்னா ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் இருக்கார். இன்ட்ரோடே மாதிரி, ஷேர் மார்க்கெட் மாதிரி, ஏதாவது ஒரு இந்த டிஜிட்டல் மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், டிஜிட்டல் மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் பண்ணுறது சிறப்பிலும் சிறப்பு. இன்றைய நிச்சயம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். ஓகே சாமிஜி, உங்களுக்கு விருப்பமான விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து மூணில் சனி, நாலில் சந்திரன், நான் அன்றைக்கே சொன்னேன் பாதகாதிபதி சந்திரன் நாலில் இருக்கிறதுனால அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும், ரொம்ப ஜாக்கிரதையாக பாருங்கள். பெயர் கெடும், முக்கியமாக தயவுசெய்து ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேச்சுவார்த்தையே வேண்டாம், சரியா? பெயர் கெடும். நாளை ஒரு நாள் நீங்கள் தனித்திருப்பதும் உங்களுக்கு சிறப்பு. ஓகே சாமிஜி, விருச்சிகத்தை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து தனுஷுக்கு நீங்கள் எப்படி இருக்கு? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் சனி என்பதால் உங்களுக்கு வந்து தனகாரகன்கிட்ட வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் உங்களுக்கு வந்து பண விஷயங்களில் தொய்வு, அல்லது வந்து வாராக்கடன்கள் வசூலிப்பதில் ஏற்படுற தாமதம் போன்றவை எல்லாம் ஏற்படும். ஏன்னா மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சிங்கிற இடத்துல எட்டுக்குடைய சந்திரன் இருக்கார். எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் எனும் அடிப்படையில் உங்களுக்கு சந்திரன் எட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப மனோகாரகன் இல்லையா? அதனால் அதாவது உலகத்திலே ஒருத்தரை அவனுக்கு அவனே டென்ஷன் ஆக்கி அவனே கொண்டு போய் சூசைட் பண்ணி வைக்கிற ஒரு ஆள் யாருன்னா, த கிரேட் மிஸ்டர் சந்திரன். செவ்வாயாவது ஆயுதங்களால் குத்தி கொள்வார். சனி சரி காலங்காத்தால் இதெல்லாம் வேண்டாம், சனி வேறு ஏதாவது செஞ்சு ஒன்று செய்வார். ராகு ஒன்று பண்ணி பண்ணுவார், கேது ஆப்ரேஷன் பண்ணுவார், ராகு ஆக்சிடென்ட் பண்ணுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஆனால் சந்திரனோட ஒரே ஸ்டைல் என்ன அப்படின்னா, தனக்குத்தானே தன் மனதை தனக்கே கேன்சர் வர வைத்து, தன் மனதினுடைய அணுக்களே தன் மனதினுடைய அணுக்களுக்கு எதிராக செயல்பட்டு, நான் ஒரு ப்ராப்ளம், நான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்க வச்சு அவரையே சூசைட் பண்ணி வைக்க, அதான் சந்திரனுடைய பெரிய இது. இது சரியாகணும்னா என்ன செய்யணும் என்றால், சந்திரன் வந்து இன்று மூன்றாம் வீட்டில் இருப்பது சரியாக வேண்டும் என்றால் உங்களுடைய ஃபோட்டோக்களை நிறைய சமூக வலைதளங்களில் நீங்கள் வந்து வெளியிடணும். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ செல்ஃபி எடுத்து போடணும், சரியா? உங்கள் மேலே நிறையா திருஷ்டிப்படணும். எனக்கு இன்றைக்கி நேரம் தெரியல, எனக்கு இன்றைக்கி நேரம் தெரியலன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கணும். எல்லாரும் அதை சந்திரன்கிற ஒரு 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 விஷயத்தை பேசு பொருளாக நீங்கள் மாற்றிவிட்டால் இன்றைய நாள் தப்பிச்சுக்கலாம். இருந்தாலும் கூட சட்டம் தன் கடமையை செய்யும், ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் இருங்க.
ஓகே சாமிஜி, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்து மகரம்க்கு நீங்க எப்படி இருக்கு? மகர ராசிக்கு உடம்புலேயே சனி, மகரம் பெற்ற சனி என்பதால் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுல சந்திரன், ஏழு கூடிய சந்திரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு, ரெண்டாம் வீட்டில் இருக்க சந்திரன். அதே மாதிரி மகரத்துக்கு சனி மூணாம் பருவியா மூன்றாம் இடத்தை பாத்துறாரு. ஸோ இதனாலலாம் என்ன, முயற்சிகளில் தோய்வு ஏற்படுவது, அதே மாதிரி மனைவி கூட அல்லது கணவர் கூட உங்கள் வாழ்க்கை துணை அதான் அவங்களோட சண்டை வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. யூனிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல். ஏன்னா மகர ராசிக்கு சந்திரன் வந்து ரெண்டாம் வீட்டில் இருப்பது ஒரு நல்ல சைனாக இருந்தாலும் கூட, சந்திரனுக்கு இந்த பக்கம் சனி வக்கரமாக இருக்கார், முன்னாடி குரு வக்கரமாக இருக்கார். அது பேர் பாபகர்தரின்னு பேர். அதாவது வந்து சந்திரன் எக்கு தப்பாக மாட்டிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இதைத்தான் இப்போ நான் கும்பராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா சந்திரன் வந்து இப்போ உட்காந்துருக்கிறது கும்பத்தோட வீட்டில், பாபகர்தரே அட்டாக் பண்ணுறது கும்பத்தை. இருந்தால் கூட மகர ராசிக்காரங்களுக்கு தனக்கு ரெண்டு கூடையவன் வந்து மாட்டிக்கிட்டதனால, பாபகர்தரில் மாட்டிக்கிட்டதால பண விஷயங்கள்ல நிறைய ட்ராப் ஏற்படும். யாரை நம்பியும் எதுவும் பணம் கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. ஓகே சாமிஜி, கும்பத்துக்கு எனக்கு எப்படி இருக்க போகுது? பாவம் சொல்லிட்டேன், இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த அக்டோபர் வரைக்குமே கொஞ்சம் பாவம். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இது பின்னாடி சனி வந்து வக்கரமாக இருக்கார், முன்னாடி குரு வக்கரமாக இருக்கார், ஆறு கூடிய சந்திரன் வந்து உடம்புலேயே இருக்கார். அதனால் கும்பராசிக்காரங்க இன்று சோதனை காலம். இன்று ஒரு நாள் நீங்கள் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய லீடருங்கிறத ஒத்துக்கலாம். ஸோ அதனால் எமோஷன் வரும், பிரச்சனை வரும், டென்ஷன் வரும். அமைதி 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 அமைதி. வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுங்க, சந்திரனை மனசில் நினச்சிக்கோ, சந்திரனுக்கு அதிதேவதையாகப்பட்ட பார்வதி தேவியை மனசில் நினச்சிக்கோங்க. சரியா? ஓம் சந்திராய தபகா, ஓம் சந்திராய நமகா, சோகவினாசினே நமகா, சோகவினாசினே நமகா. அது டெய்லி சொல்லிட்டே இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சாமிஜி, கும்பத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து கடைசி ராசி மீனம்க்கு எனக்கு எப்படி இருக்க போகுது? மீன ராசிக்காரர்கள் பார்த்தா ரெண்டுல ராகு, எட்டுல கேது, கடுமையான காலசர்ப்ப தோஷம், மூணுல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு கூடியவர் மூன்றாம் வீடு. இத்தனை நாள் மீன ராசிக்காரங்க காட்டில் மழை, காரணம் என்னன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் இந்த ஒன்றரை மாசமும். ஆனால் இப்போ செவ்வாய் வந்து இப்போ ரிஷபத்துக்கு போயிட்டார், அதனால வந்து கொஞ்சம் ட்ராப்பு, கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ஆறு கூடிய சூரியன் வந்து ஐந்தாம் வீட்டில் வந்து சொத்து, அஞ்சுனா சொத்து, ரெண்டுங்கிற தனஸ்தானாதிபதி மூணுக்கு போயிட்டார். அதனால மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு டைம், காசே இருக்காது. அதில் பன்னிரெண்டில் சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு கூடியவன் பன்னிரெண்டில் மறையாது, விபரீத ராஜ யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒரு நாள் நீங்கள் திடீர்னு ஏதோ ஒன்று பண்ண போக, அது ஏதோ ஒன்று நடந்துடும். இதை எதிர்பார்த்து காத்திருங்கள், இன்று சாயந்தரம் வரைக்குள்ள ஏதாவது ஒரு அற்புதமான நற்செய்தி வந்து சேரும். ஓகே சாமிஜி, பன்னெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து ஜோதிட சூட்சமம் பற்றி பார்த்துடலாம். இன்றைய ஜோதிட சூட்சமத்தில் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குருவை பற்றி, சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் குரு அப்படிங்கிற ஒரு பிளானட் வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து ஒரு ஆசிரியர், அவர் நல்லது மட்டும்தான் செய்வார், ஃபினான்ஷியல் ரிலேட்டடான எல்லா இதுவும் குரு தான், பேங்கிங் செக்டர் எல்லாம் குரு தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். எல்லாம் உண்மை தான். ஆனால் உண்மையிலே குரு வந்து எப்படின்னா, தேவகுரு பிரகஸ்பதினு பேர், கடவுளுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒரு ஆள்னா அது குரு தான். கடவுள்கிட்ட ரொம்ப உண்மையாக இருப்பார். கடவுள் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணி டோட்டலாக ரிசல்ட்டை வந்து அவர் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு காட்டிப்பார். இதுதான் குருவோட பெரிய ப்ராப்ளமே. இது என்னங்க குரு கூட சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ண மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலே என்னென்னா, குரு கூட ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லியும் உங்கள் அத்தனை பேருடைய ஜாதகத்தையும் பார்க்கும்போது இதுலேருந்து லேர்னிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு, மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு குருவை விட ஒரு மகாபாவி, அண்டர்லைன் த வேர்டு, மகாபாவி யாரும் இல்லை. கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டு டைவர்ஸ் பண்ணி வைப்பார் குரு, மிதுன லக்னத்துக்காரங்களுக்கும் அதான் பண்ணி வைப்பார். ஸோ இந்த குரு வந்து கெட்டு போயிட்டார்னா, கன்னியா லக்னத்துக்காரங்க குரு நீச்சம் மூணு ஆறு எட்டு பண்ணலாம் மறைஞ்சிட்டான்னா சந்தோஷம், அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு குரு நல்லா இருக்காரு, அவர் உச்சம்லாம் வேற பட்டுட்டார்னா மறந்துடுங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அப்போது நான் என்ன செய்கிறது, காலங்காத்தாலே இப்படி ஒரு நியூஸ் சொல்கிறீங்களே அப்படின்னா, கன்னியா லக்னத்துக்காரங்களாக இருந்து உங்களுக்கு குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் நல்லா இருந்தார் அப்படின்னால் நீங்கள் மனைவிக்கிட்ட வாயே திறக்கக்கூடாது. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும், அவங்கள்ட்ட எப்பயும் அனுசரித்து போய் சரி சரிட்டு போயிடணும். டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், ஃபோன் வந்தால் லவுட் ஸ்பீக்கரில் பேசணும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்க, மனைவிக்கு உண்மையாக இருங்க, இது பண்ணுங்கள். இந்த குருக்கு வேறு என்னெல்லாம் வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரலுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபேட்டி லிவர் வந்துடும் சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். முக்கியமாக கடக லக்னத்துக்காரங்க, அவங்க கடக லக்னத்துக்காரங்க பாருங்கன்னா ஆறு கூடையவன் குரு, கடைசி வரைக்கும் இவங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடக லக்னத்துக்காரங்களுக்கு வயிற்றில் இம்ப்ராப்பர் மென்சுரேஷனு, அதே மாதிரி வந்து பெருங்குடலில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை, இவையெல்லாம் டிஃபால்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குரு வந்து ஏன்னா சுவாமிக்கு ரொம்ப
ரொம்ப உண்மையாக ரிப்போர்ட் பண்ணுவார். ஸோ மற்றவங்களுக்கும் குருவுக்கும் என்ன சுவாமி வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சனியோ ராகுவோ செவ்வாயோ காடியை எதிர்த்து பேசக்கூடிய ஆட்கள். சரியா, நீங்கள் உண்மையிலே நல்லவர், நிறைய விஷயங்கள் நன்மை பண்ணுறீங்கன்னா சனி உங்களை அண்டர்டேக் பண்ணுறாரு, சனி வந்து உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்காரு, அல்லது சனி வந்து இதாக அல்லது உங்களை சனி உங்களுக்கு கெடுக்கிறவராக இருக்காரு. நீங்கள் சிம்மராக இருக்கணும், ஆறுக்குடையவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சனி உங்களை கெடுக்கவே மாட்டார், மாறாக நல்லது பண்ணுவார். என்னங்க ஆறுக்குடையவராக இருந்துட்டு உங்கள் வேலை என்ன, காட் என்ன வேலை சொல்லியிருக்காரு உங்களுக்கு, ரன்னருனா ரோக சத்ருஸ்தானத்தை வந்து பண்ண சொல்லியிருக்காருல, நீங்கள் என்னமோ அவனை ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அங்கே தான் ஒரு டைலாக், என்னோடய ஃபேவரட் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி நினைக்கிறது தான் முடிவு. நல்லா புரிஞ்சுவாங்க, உண்மையிலேயே ஏதோ ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி தான். இதுவும் நீங்கள் யாரெல்லாம் பாவிகள்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் தான் நல்லவங்க, நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப சூப்பரான ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் தான் உங்களுக்கு சந்திரன் என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போய் உங்களை சூசைட் பண்ண வச்சுருவார், குரு என்ன பண்ணுவார், டைவர்ஸ் பண்ணிவிடுவார். ஆனால் சனியோ செவ்வாயோ, செவ்வாய் நினச்சா கவர்மெண்ட் ஜாப், செவ்வாய் நினச்சா கலெக்டர், நீங்கள் சனி நினச்சா நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன், ராகு நினச்சா ஃபாரினில் பெரிய கம்பெனியில் சிஇஓவே ஆகிடுவார். ஆனால் குரு நினச்சா என்ன, அதிகபட்சம் பக்கத்தில் இருக்க ஹைஸ்கூலில் ஒரு சின்ன போஸ்ட்டில் வாத்தியார் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். கேட்டால் எதுக்கு எடுத்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்டே இருப்பாங்க, நீங்கள் இன்னும் 4 அன்னதான கூடம் கட்டணும், இன்னும் 10 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் யாராலையும் முடியாது. ஆனால் இவங்களுடைய டார்கெட் லெவல்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் சந்திரன், சந்திர தசை சந்திர புக்தி உங்களுக்கு நடக்குதுன்னா யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். என்ன ஒரு மைண்ட் செட், சூசைட் பண்ணிக்கலாங்கிற எண்ணம் அடிக்கடி வரும், மன அழுத்தம் நிறையா வரும், மனைவியை ஏதாவது சண்டை போடுறது துன்புறுத்துறது எல்லாம் இந்த சந்திர தசை சந்திர புக்தியில் தான் நடக்கும். ஆக குரு சந்திரன் இவங்க ரெண்டு பேரை பற்றி பார்த்தோம். எப்படி இதுக்கு பிரீத்தி பண்ணுறது, குருவுக்கு பிரீத்தி சிம்பிள்ங்க, பாடி போகாதீங்க, ஆலங்குடி போகாதீங்க, திட்டை போகாதீங்க, இதெல்லாம் அப்புறம் செகண்டரி. குருவுக்கு உண்மையிலே பிரீத்தி என்ன தெரியுமா, நீங்கள் எங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்களா, அங்கே உங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் லெவலில் ஒருத்தர் இருந்திருப்பார், அவர்கிட்ட போய் ப்ளஸ் பண்ணி நமஸ்காரம் வாங்கிட்டு வாங்க. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களா, உங்களுக்குன்னு ஒரு இயக்குனர் இருப்பார்ல, அந்த இயக்குனர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒருத்தர் குருன்னு நினைக்கிறீங்களோ அந்த குருக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கினா இந்த பிரச்சனை எதுவுமே வராது. அதனால் அதே மாதிரி சந்திரனுக்கு பிரீத்தின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், வீட்டு வாசலில் தண்ணி வைக்கணும், தண்ணி வச்சு மிருகங்கள் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போகிற மாதிரியான அமைப்பு உண்டாக்கினால் சிறப்பு. தொடர்ந்து பேசுவோம், நிறைய இருக்கு, இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டா நாளைக்கு ஒன்றும் இருக்காது. ஓகே சாமிஜி, இன்றைய ஜோதிட சுச்சுமம்ல இருந்து குரு சந்திரன் பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க, பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். நேயர்களே, மீண்டும் நாளை உங்களை நல்ல நேரம் வந்தாச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரியா. நன்றி நன்றி நன்றி.